ஆல் க்ளோரி டு காட். நான் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2021 கிளியர் பண்ணியிருக்கேன். ரேஸில் வந்து முன்னாடி வந்து ஒரு சக்ஸஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். என்னோடய பிரதர்இன்லா வந்து அதில் அவார்ட் வாங்கினாங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி. ஸோ அதை அட்டன் பண்ணியிருந்தேன் நான். அப்போது அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம வந்து எஸ்எஸ்சி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ அப்படி சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போது ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து இப்போது அந்த கனவு வந்து இப்போது நிஜமாயிருக்கு. வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. என்ன எதுனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் உனக்கு கொடுக்குறோம், அதனால் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அம்மா அப்பா அக்கா என்னோடய பிரதர்இன்லா எல்லாருமே வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. அண்டு நான் வந்து ஆன்லைன் பேட்சு, எனக்கு இது வரைக்கும் மென்டர்ஸ் யாரையுமே நான் நேரில் பார்த்தது கிடையாது. என் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே நான் நேரில் பார்த்தது கிடையாது. அவங்க வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனாலும் டவுட் கேட்கலாம், எப்போனாலும் கால் பண்ணலாம். அந்த மாதிரி நான் இது வரைக்கும் அவங்கள முகம் தெரியாத நபர்கள் வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் கிட்டத்தட்ட ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து நாங்கள் வெராண்டா ரேஸில் தான் படிக்கிறோம். ஸோ ஃபேமிலியாக நாங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கோம். அண்ட் எம்டிஎஸோட நிப்பாட்டிடாமல் இன்னும் சிஜிஎலும் கிளியர் பண்ணுவேன். அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கேன். தேங்க்யூ. நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன் என் பொண்ணை. சில எக்ஸாம் வந்து கொஞ்சம் மைன பாயிண்டில் அவளுக்கு வந்து இதாகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். நான் கவலைப்படாத, ஆண்டவர் நம்மளுக்கு துணை இருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ நல்லா ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு வந்திருக்கிறது குறித்து ரொம்ப மகிழ்ச்சி.